கலைஞருக்கு மெரினா கடலில் பேனா சிலை அமைப்பது தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் திட்டம் செயல்படுத்தப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். ஆமா, அப்போ அதுக்குதான் இப்ப வந்து சிஆர் செட் என்ன சொல்லியிருக்கா, கடல்ல இருந்து 500 மீட்டருக்கு தான் கட்டடம் கட்டலாம்ங்கிறது அனுமதி கொடுக்கலாங்கிறது கொண்டு வந்திருக்கிறோம். மீண்டும் எதிர்காலத்தில் இது போன்ற பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அதுக்காகத்தான் இந்தியாவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் என்வாயர்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்கின்ற ஒரு துறையை உருவாக்கி இன்றைக்கு முதல் முறையாக செயல்படுத்தி வருகிறோம். எதிர்காலத்தில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, சென்னையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு ஏற்ப திட்டமிட்டு அதற்கான திட்டங்களை எதிர்காலத்தில் நிறைவேற்றும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அது தொடர்பாக பொதுமக்களோட கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு அந்த திட்டத்தை வந்து தொடங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கருத்து கேட்பு கூட்டங்கள் எப்போ தொடங்கும்? கண்டிப்பாக அந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தி அந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.